மானவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து நடாத்தும் குருகுலம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தரம் ஆறு தவணை ஒன்று அழகு இரண்டு வீட்டின் அயற் நிலத்தின் இயல்புகள் தொடர்பாக இன்றைய நாளில் கற்கவிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தேர்ச்சியாக தேர்ச்சி இரண்டு சைபர் தாம் வாழும் சூழலின் தன்மை தொழிற்பாடுகள் தொடர்பில் விளக்கத்துடன் வாழ்வார் தேர்ச்சி மட்டமாக தேர்ச்சி மட்டம் இரண்டு இரண்டு தமது வீட்டு அயற் தாவரங்களையும் விலங்குகளையும் அவதானித்து அவற்றின் பல்வகமையை விளக்குவார் நாம் நமது வீட்டின் அயல் சூழலில் காணப்படுகின்ற வாழுகின்ற தாவரங்கள் விலங்குகள் தொடர்பாக நாம் இன்றைய நாளில் கற்கவிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய கற்றற்பேறுகளாக தனது வீட்டு அயற்சூழலில் காணப்படும் தாவரங்கள் விலங்குகளை வகைப்படுத்துவார் வீட்டு அயற்சூழலின் தாவரங்கள் விலங்குகளின் பயன்கள் அடங்கிய அட்டவணை ஒன்றை தயாரிப்பார் தாவரங்கள் விலங்குகளின் பல்வகைமையை பேணுவதன் முக்கியத்துவத்தை விளக்குவார் எமது வீட்டுச் அருகில் வாழுகின்ற தாவரங்கள் விலங்குகள் தொடர்பாக நாங்கள் அறிந்து வைத்திருப்பது அவசியமாகின்றது அந்த வகையில் நாம் வாழுகின்ற ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ப தாவரங்களும் விலங்குகளும் எம்மைச் சுற்றி வாழ்ந்து வருகின்றன அவற்றை நாம் இன்றைய நாளில் அறிந்து கொள்வோம் இலங்கையில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கல்வகைமையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் காரணிகளாக நில அமைப்பு காலநிலை என்பன காணப்படுகின்றன எல்லா பிரதேசங்களிலும் ஒரே மாதிரியான விலங்குகள் வாழ்வதில்லை எல்லா இடங்களிலும் எல்லா வகையான தாவரங்களும் காணப்படுவதில்லை பிரதேசங்களில் நில அமைப்பு காலநிலை இவற்றின் அடிப்படையில் தாவரங்கள் விலங்குகள் என்பன வேறுபடுகின்றன ஒவ்வொரு வகையான நில அமைப்பிற்கும் ஏற்ப காலநிலைக்கு ஏற்ப விலங்குகள் அங்கே வாழுகின்றன அந்த வகையில் வீட்டுச்சூழலில் காணப்படும் தாவரங்களாக நாங்கள் பலவற்றை நோக்கலாம் அதன் அடிப்படையில் வேம்பு மா எங்களுடைய பிரதேசங்களில் எல்லா இடங்களிலும் நாங்கள் இவ்வாறான தாவரங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது தலா தென்னை தென்னை மரம் எல்லா சூழலிலும் எல்லா பிரதேசங்களிலும் வளரு வளருவது என்பது சாத்தியமற்றது சில பிரதேசங்களில் தென்னை மரம் வளர்வதற்கு ஏற்ற காலநிலை சாதகமான நில அமைப்பு காணப்படுகின்றது பப்பாசி கொய்யா வாழை மாதுளை போன்ற பல்வேறு வகையான தாவரங்கள் எம்மைச் சூழ்ந்துள்ள பிரதேசங்களில் காணப்படுகின்றன வீட்டுச்சூழலில் காணப்படும் தாவரங்களினால் கிடைக்கின்ற நன்மைகளை நாங்கள் நோக்கும்போது பல்வேறு வகையான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் குளிர்ச்சியை தருகின்றது தாவரங்கள் நிறைந்து காணப்படுகின்ற வீட்டுச்சூழலானது எமக்கு மகிழ்வை தருவதோடு குளிர்ச்சியையும் தருகின்றது வெயில் காலங்களில் நாங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது வளிமண்டலத்தை தூய்மையாக்குகின்றது தாவரங்கள் நிறைந்து காணப்படுகின்ற வீட்டுச்சூழலானது நாங்கள் தூய்மையான காற்றை சுவாசிப்பதற்கு எங்களுக்கு வழி சமைத்து தருகின்றது நிழலை தருகின்றது வெயில் காலங்களில் நாங்கள் நிழலை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தாவரங்கள் உதவி செய்கின்றன எங்கள் வீட்டுச்சூழலானது குளிர்ச்சியாகவும் அதே வேளையில் வெப்பமான காலங்களில் நிழலை தருவதோடு சுத்தமான காற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் எங்களுக்கு அந்த தாவரங்கள் உதவி செய்கின்றன கீரை பழம் போன்ற உணவுகளை தருகின்றது நாம் உயிர் வாழ்வதற்கு எங்களுக்கு பல ஊட்டச்சத்துக்கள் அவசியம் அந்த அடிப்படையில் எம்முடைய பிரதேசங்களில் எம்முடைய வீட்டுச் சூழலுக்கு அண்மையில் இவ்வாறான கீரை பழங்கள் போன்றவற்றை நாங்கள் பெற்று உண்ணும் போது எங்களுக்கு ஆரோக்கியமான உடல் நலத்தை நாங்கள் பாதுகாக்க கூடியதாக இவை காணப்படுகின்றன வேம்பு பல நோய்களுக்கு மருந்தாகின்றது நீங்கள் எல்லோருமே வேப்ப மரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வேப்ப மரத்தில் இருந்து நாங்கள் ஒரு பயனையும் நாங்கள் உச்ச அளவில் பெற்றுக்கொள்ளலாம் வேப்பம் குச்சியால் நாங்கள் துளக்கும் போது அது எங்களுக்கு பற்களுக்கு உறுதியை தருகின்றது வேப்பம் பூ நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வடகம் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள் வேப்பம் இலை பல்வேறு மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது அதாவது பல நோய்களுக்கு வேப்பம் இலை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது வேப்பம் குச்சி அதுவும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பொருளாக உபயோகிக்கப்படுகின்றது இவ்வாறாக வேப்ப மரம் எங்களுக்கு பல பயன்களையும் நன்மைகளையும் பெற்றுத்தருகின்ற ஒரு மரமாக காணப்படுகின்றது பறவைகளும் மிருகங்களும் வாழ உதவுகின்றது அதாவது நாங்கள் வாழுகின்ற அயற்சூழலில் விலங்குகள் பறவைகள் காணப்படுகின்றன அவற்றுக்கு இருப்பிடத்தை வாழிடத்தை பெற்று கொடுப்பவையாக மரங்கள் காணப்படுகின்றன ஆகவே பறவைகளும் மிருகங்களும் வாழ இருப்பிடமாக வாழ்விடமாக இந்த தாவரங்கள் காணப்படுகின்றமை சிறப்புக்குரியதாகும் மரங்களின் வேர் மண்ணரிப்பை தடுக்கின்றது மழை காலங்களில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது உண்டு மரங்கள் அதிகம் காணப்படுகின்ற பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு அதனால் வருகின்ற ஆபத்துக்கள் பாதிப்புகள் என்பன தடுக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பது தாவரங்கள் ஆகும் தாவரங்கள் அதிகம் காணப்படுகின்ற பிரதேசங்கள் மண் அரிப்பை தடுப்பதற்கு உதவி செய்வதற்கு உதவி செய்கின்ற ஒரு முக்கிய ஒரு தா பயனாக இந்த தாவரங்கள் காணப்படுகின்றது இயற்கை அழகை அதிகரிக்கின்றது தாவரங்கள் எங்களுக்கு இயற்கை அழகை எங்களுடைய பிரதேசத்தை அழகுபடுத்துகின்ற ஒரு மிகவும் பயனுள்ள ஒன்றாக காணப்படுகின்றது நீங்களே உங்களுடைய பிரதேசங்களை நீங்கள் அவதானித்து கொள்ளலாம் உங்கள் பிரதேசங்களில் தாவரங்கள் அதிகம் காணப்படுகின்ற இடங்களுக்கு நீங்கள் சென்று பார்வையிடும்போது அந்த பிரதேசத்தினுடைய அழகை கூட்டுகின்ற ஒரு முக்கிய காரணியாக தாவரங்கள் இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் இவ்வாறாக தாவரங்கள் பல்வேறு பயன்களையும் நன்மைகளையும் எமக்கு பெற்றுத்தருகின்றவையாக காணப்படுகின்றது இவ்வாறாக தாவரங்கள் நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய வீட்டின் சூழல் அதனை அண்டி காணப்படுகின்ற அயற்சூழலில் எங்களுக்கு மிகவும் பயனை பெற்றுத்தரக்கூடியதாக எங்களுடைய சூழலை அழகுபடுத்துகின்றவையாக எங்களுக்கு நன்மையை தருகின்றவையாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம் வீட்டுச்சூழலில் ஒரு பகுதியாக அமையும் பறவைகள் நாங்கள் வாழுகின்ற வீட்டு வீட்டுச்சூழல்ல நாங்கள் சாதாரணமாகவே காணக்கூடியதாக சில பறவைகள் இருக்கின்றது அந்த பறவைகள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அயல் சூழலில் அல்லது வீட்டுச்சூழலில் காணப்படுகிற மரங்களில் வந்து இருந்து கொண்டு சத்தம் போடும் ஒலி எழுப்பும் அந்த ஒலியை நாங்கள் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இது இந்த பறவைதான் என்று எங்களால் இனம் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் உங்களுடைய வீட்டு சூழலுக்கு உங்களை தேடி வருகின்ற பறவைகளாக நீங்கள் நாளாந்தம் கண்டு ரசிக்கின்ற பறவைகளாக சில பறவைகள் காணப்படுகின்றன அந்த பறவைகளுள் கிளி கிளி நீங்கள் எல்லோரும் நாளாந்தம் பார்க்கின்ற ஒரு பறவை காகம் பாகம் சில பிரதேசங்களில் அதிகமாக காணப்படும் மைனா மைனா நீங்கள் எல்லோருமே நாளாந்தம் உங்களுடைய பிரதேசங்களில் காணக்கூடிய ஒரு பறவை இதமாக இருக்கிறது கூட்டம் கூட்டமாக பறவைகள் வரும்போது அவை எம்மை மகிழ்ச்சிப்படுத்துகின்றது பறவைகளை நீங்கள் பார்க்க விளங்கும் என்ன சில பறவைகள் வந்து வருவாங்க சில பறவைகள் தனித்து ஒரு சில பறவைகள் எங்களுடைய பிரதேசத்துல வந்து எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அயற் அல்லது எங்களுடைய வீட்டின் உள்ள மரங்கள்ல அவை வந்து இருந்து அமர்ந்திருந்து த தங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்று செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கோழி கோழி நாங்கள் வீட்டில் வளர்க்கின்ற ஒரு பிராணியாக காணப்படும் வீட்டில் வளர்க்கிற ஒரு விலங்கு அந்த அடிப்படையில் இந்த கோழியை நாங்கள் வீட்டில் வளர்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம் அது எங்களுக்கு முட்டையை தருகின்றது இறைச்சை தருகின்றது கோழியை நாங்கள் அந்த எங் எங்களுடைய உணவு தேவைக்காக நாங்கள் வளர்க்கின்றோம் பூச்சி உங்களுடைய வீட்டுத் தோட்டத்தில் நீங்கள் பூக்கள் பூ மரங்கள் வளர்த்திருந்தால் இந்த வண்ணத்து பூச்சி நல்ல உல்லாசமாக பறந்து வந்து தேனை குடித்து செல்லும் உங்களுக்கு அனுபவம் இருக்குதா நீங்கள் அந்த வண்ணத்தி பூச்சி ஓடி போய் பிடிக்கோணும் என்று முயற்சி செய்து சில பேர் பிடித்திருப்பீர்கள் சில பேர் நீங்கள் பிடிக்கச் செல்லும் போதே அந்த வண்ணத்து பூச்சி பறந்து சென்று விடும் ஆகவே நாங்கள் வாழுகின்ற சூழலில் பல வண்ண நிறங்களில் வண்ணத்தி பூச்சி எங்களுடைய சூழலில் இருக்கின்ற பூக்கள் மீது தேனை குடிப்பதற்காக வருவதை நீங்கள் காணலாம் இவ்வாறாக நாம் வாழுகின்ற சூழலில் பல வகையான பறவைகள் எம்முடைய சூழலில் காணப்படுகின்ற தாவரங்களை தேடி அவை வருவதை நாங்கள் நோக்கலாம் இனி வீட்டுச்சூழலில் ஒரு பகுதியாக அமையும் பறவைகளுடைய நன்மைகளை பார்ப்போம் அதில் இயற்கை அழகு பறவைகள் எங்களுடைய வீட்டுச்சூழலுக்கு எங்களை தேடி வரும்போது அதில் ஒரு இயற்கை அழகை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இயற்கையை நாங்கள் ரசிக்கின்றோம் இயற்கையினுடைய அழகை நாங்கள் வியந்து ரசிப்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அழுக்குகளை குறைக்கும் காகம் காகம் நாங்கள் வீசுகின்ற கழிவுகளை தான் உணவாக உட்கொண்டு எங்களுடைய சூழலை சுத்தப்படுத்துவதை நாங்கள் காணலாம் காகத்தினுடைய பண்புகள் நிறைய நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க ஒரு காகம் வந்து தன்னுடைய உணவை கண்டுவிட்டால் கத்தி காகங்களையும் தன்னோடு உணவுக்கு சேர்த்து உண்ணுவதற்கு அழைப்பதை நாங்கள் காணலாம் அப்ப காகத்திடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல பண்பாக ஒற்றுமை இங்கே காணப்படுகின்றது தாவரங்கள் பூத்து காய்க்க உதவும் சில பூச்சி இனங்கள் இந்த தாவரங்கள் வந்து காய் கனி பூ இவை பூ மலர்வதற்கு உதவி செய்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் வண்ணத்து பூச்சி கோழி முட்டை தரும் நீங்க எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க முட்டை கோழி எங்களுக்கு எங்களுடைய வீட்டில் நாங்கள் கோழியை வளர்க்கும்போது அவை எங்களுக்கு உணவு தேவைக்காக நாங்கள் அவற்றை நாங்கள் வ வளர்க்கிறோம் அதிலிருந்து எங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கின்றது புவி சூழலை பாதுகாக்கும் உல்லாச பிரியாணத்தை ஊக்குவிக்கும் நீங்கள் சில இடங்களுக்கு நீங்கள் பயணம் போயிருப்பீங்க அதாவது பறவைகள் வாழுகின்ற சரணாலயங்கள் என்று சொல்லி இலங்கையில் பல இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடங்களுக்கு நீங்கள் போய் பார்வையிடலாம் பல பறவைகள் அந்த இடத்தில் வாழுகின்றன பல பறவைகள் பல இடங்களிலிருந்து குறிப்பிட்ட காலங்களில் அந்த இடத்திற்கு வந்து சேருகின்றன ஆகவே உங்களுடைய உல்லாச பய பிரியாணத்தை ஊக்குவிப்பதற்கு வீட்டுச் சூழலில் வாழுகின்ற பறவைகள் அல்லது உங்களுடைய வீடு வீட்டின் அயற் காணப்படுகின்ற பறவைகளுடைய வாழிடங்கள் உங்களுக்கு உங்களுடைய பொழுதுபோக்கை ஊக்குவிக்கின்ற ஒன்றாக காணப்படுகின்றது பறவைகளின் எச்சங்கள் மண் வளம் உதவுகின்றது இப்ப உதாரணத்துக்கு பறவைகளிடமிருந்து வெளியேறுகின்ற எச்சங்கள் எங்களுடைய மண்ணினுடைய வளத்தை தரத்தை கூட்டுகின்றது நாங்கள் சொல்றோம் பசலையாக அவை காணப்படுகின்றது பசலை அங்கே அவ அந்த பறவைகளுடைய எச்சங்கள் ஊடாக பசலை கிடைக்கின்றது ஆகவே எங்களுடைய மண்ணின் வளம் அங்கே கூட்டப்படுகின்றது நாங்கள் அந்த மண்ணில் பயிர் செய்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது எங்களுக்கு கூடிய பலன் கிடைக்கின்றது விளைச்சலினுடைய பலனை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சுய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும் இப்போ அண்மை காலங்களில் கூடுதலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் உங்களுடைய வீட்டில் வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பறவைகளை நீங்கள் வளர்ப்பது கூடுதலாக காடை புறா கிளி மைனா போன்ற பல பறவைகளை நீங்கள் வீட்டில் விரும்பி வளர்ப்பீர்கள் அவை வந்து உங்களுக்கு சுய தொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்றது அதே வேளையில் உங்களுடைய பொழுதுபோக்காகவும் இவை காணப்படுகின்றது அவற்றிலிருந்து பெறுகின்ற முட்டை வந்து எங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தியது போக நாங்கள் எஞ்சியவற்றை விற்பனை செய்வதன் ஊடாக எங்களுக்கு வருமானமும் கிடைக்கின்றது இவ்வாறாக நாங்கள் வாழுகின்ற வீட்டு சூழலில் எங்களை தேடி வருகின்ற பறவைகள் ஊடாக பல நன்மைகளை நாங்கள் பெற்று இப்ப பல பறவைகள் பல பிரதேசங்களில் பல நாடுகளுக்கு இடையில் வாழ்கின்றது தங்களுக்கு பொருத்தமான காலநிலை எங்க எந்த இடத்தில் எந்த பிரதேசத்தில் கிடைக்கின்றதோ அந்த பிரதேசத்தை நோக்கி சில பறவைகள் இடம்பெயர்ந்து வரும் அந்த அடிப்படையில் சில சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு இடம்பெயரும் பறவைகள் இடம்பெயர் பறவைகள் என்று சொல்லப்படுகின்றது உதாரணமாக குளிரான நாடுகளில் இருந்து குளிரை தாங்க முடியாமல் இலங்கை போன்ற வெப்ப நாடுகளுக்கு பறவைகள் இடம்பெயரும் குளிரான காலங்களில் அந்த குளிரை தங்களால் தாங்க முடியாமல் அந்த பறவைகள் என்ன செய்யும் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக தங்களுக்கு சாதகமான காலநிலை எந்த பிரதேசத்தில் எந்த நாட்டில் இருக்கின்றதோ அதனை தேடி இந்த பறவைகள் அந்த நாட்டிற்கு இடம்பெயரும் அவ்வாறாக இடம்பெயருகின்ற பறவைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம் இலங்கையில் நாம் காணக்கூடிய இடம்பெயர் பறவைகளாக காவியுடை கள்ளி சிட்டுக்குருவி வெள்ளை கள்ளி இந்த பறவைகள் குறிப்பிட்ட காலங்களில் தங்களுடைய பிரதேசத்திலிருந்து தங்களுடைய நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து இலங்கைக்கு வருகின்றன இலங்கையில் நாம் காணக்கூடிய இடம்பெயர் பறவைகளுள் வளைமுக கொக்கு இந்த பறவையானது வட இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகின்றது நாரின கொக்கு இப்பறவை ஆட்டிக் பகுதியிலிருந்து இலங்கை வருகின்றது ஆர்டிக் பகுதி அதிகுளிரான குளிரான பகுதி அங்கே இருந்து வெப்பமான காலங்களில் எங்களுடைய நாட்டை நோக்கி வருகின்றது பெண்தர இந்த பறவையானது வட ஆசியாவிலிருந்து இலங்கைக்கு வருகின்றது இவ்வாறாக இலங்கையை நோக்கி படையெடுத்து வருகின்ற பறவைகளாக இவற்றை நாங்கள் காணலாம் என்ன நோக்கத்திற்காக இந்த பறவைகள் இங்கே வருகின்றன தங் அதிக குளிரான காலப்பகுதியில் தங்களுடைய பிரதேசத்திலிருந்து தங்களுடைய நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வெப்பமான காலநிலை நிலவுகின்ற காலங்களில் எங்களுடைய நாட்டிற்கு இந்த பறவைகள் இங்கே வருகின்றன மீண்டும் தங்களுடைய காலப்பகுதிக்கு காலப்பகுதி சரியாகும் போது அவை மீண்டும் சென்றுவிடும் அப்போ எங்களுடைய நாட்டிற்கு அவையும் சுற்றுலா பயணிகள் வர்ற மாதிரி அவங்களும் குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து இங்கே தங்கியிருந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு சென்று விடுவார்கள் இவ்வாறாக இடம்பெயர் பறவைகள் எங்களுடைய நாட்டிற்கு பெயர்ந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இனி வீட்டுச் சூழலில் காணப்படும் சில வன விலங்குகளை பற்றி பார்ப்போம் உங்களுடைய பிரதேசத்துல நீங்க கண்டிருப்பீங்க உங்களுடைய வீட்டின் சூழல் அல்லது வீட்டின் அயல் சூழல்ல நீங்க உங்களுடைய நிலத்தில் காணக்கூடிய சில விலங்குகள் நாங்க நாங்கள் இப்போ பார்ப்போம் அதில் ஒன்று செண்பகம் கரையான் மண்புழு மண்புழுவெல்லாம் நீங்கள் ஈரமுள்ள இடங்களில் மண்புழு காணப்படும் கரையான் சில பிரதேசங்களில் வீட்டுக்குள்ள கூட வந்து கரையான் வந்து எங்களோட கொப்பி புத்தகங்களெல்லாம் அரித்து கொண்டு போயிடும் நீங்கள் அதை அனுபவத்தில் கூட பார்த்துருப்பீங்க செண்பகம் எங்களுடைய பிரதேசங்களில் எங்களை தேடி எங்களுடைய வீட்டு சூழலில் எங்களிடம் வந்து செல்லுகின்ற ஒரு பறவையாக காணப்படுகின்றது இவற்றையெல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா இனிமேல் நீங்கள் இவற்றை அவதானித்து கொள்ளுங்கள் வவால் தும்பி தும்பி எல்லாம் அடிக்கடி உங்களுடைய பிரதேசங்களுக்கு உங்களை தேடி வருகின்ற ஒரு பறவையாக இருக்கும் நீங்கள் அந்த தும்பியை பிடிப்பதற்கு முயற்சி பல தடவை செய்திருப்பீர்கள் சில பேர் பிடித்திருப்பீர்கள் சில பேர் ஏமாற்றமும் அலைந்திருப்பீர்கள் அடுத்து வீட்டு சூழலில் காணப்படும் விலங்குகளால் ஏற்படுகிற நன்மைகள் எங்களுடைய வீடும் வீட்டின் அயல் சூழலிலேயும் நாங்கள் காணுகின்ற இந்த விலங்குகளால எங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றது அந்த நன்மைகளை பற்றி இப்போ பார்ப்போம் செம்பகம் இந்த செம்பகம் எங்களுக்கு என்ன நன்மையை செய்யுதுன்னு சொன்னா பயிர்களை நாசம் செய்யும் நத்தைகளை அழிக்கின்றது சில இடங்கள்ல சின்ன சின்ன நத்தைகள் நிறைய இருக்கும் அல்லது பெரிய பெரிய கணக்கு காணப்படும் இந்த நத்தைகள் எங்களுடைய பயிர்களை நாசம் செய்து விடும் வளர விடாது அதை கடிச்சு சாப்பிடுறோம் இப்போ வளர விடாது இதனை தடுப்பதற்கு எங்களுக்கு செம்பகம் உதவி செய்கின்றது செம்பகம் பயிர்களை நாசம் செய்கின்ற நத்தைகளை செம்பக சாப்பிட்டு விடுவேன் அப்போ ஆகவே எங்களுக்கு செம்பகத்தின் ஊடாக நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது கரையான் கழிவுப் பொருட்களை உக்கச் செய்கின்றது அதாவது சில பழம் பொருட்கள் அவை இருந்தால் அதை என்ன செய்யும் ஈஸியாக கரையான் சாப்பிட்டு விடும் அப்போ ஆகவே கழிவுப் பொருட்களை கரையான் உக்கச் செய்து விடும் மண்புழு மண்ணை இலகச் செய்து மண் அடைய உதவுகின்றது மண்புழு நீங்கள் பார்த்துருப்பீங்க மண்ணுக்குள்ளே அது ஊந்து 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 போய் அந்த அடையாளம் எல்லாம் இருக்கும் ஈரம் உள்ள இடங்களில் நீங்கள் அந்த இதுகளை பார்த்துருக்கலாம் இப்போ இரவு நேரத்தில் அது நகர்ந்து சென்று விடும் விடிய நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா மண்புழு ஊர்ந்து சென்ற அடையாளம் இருக்கும் ஆகவே மண்ணை விலக செய்து மண் வளமடைய உதவுகின்ற ஒன்றாக மண்புழு காணப்படுகின்றது வவ்வா மரங்களின் விதை பரவுப்பதற்கு உதவுகின்றது வவ்வா வவ்வால் பழங்களை சாப்பிட்டு விடும் இரவு நேரங்களில் மாமரங்களில் அல்லது கொய்ய்ய்யாமரங்களில் இப்படி உங்களோட வீட்டு சூழலில் இருக்கிற மரங்களில் வவால் வந்து என்ன செய்யுமெண்டா பழத்தை சாப்பிடும் சாப்பிட்டுட்டு சில நேரம் பழத்தை கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு போய் சாப்பிடும்போது அது என்ன செய்கின்றது அந்த பழத்தில் இருக்கின்ற விதை இன்னொரு இடத்திற்கு காவி செல்லப்படுகின்றது அப்போ அந்த இடத்துல பழத்தை சாப்பிட்டுட்டு கீழே போ அந்த கொட்டையை கீழே விடும் அந்த நேரங்களில் அந்த இடங்களில் மரங்கள் வளர்வதற்கு இவை உதவி செய்கின்றது இவ்வாறாக நாங்கள் வாழுகின்ற வீட்டு சூழல்ல இருக்கின்ற விலங்குகள் எங்களுக்கு நன்மையை செய்கின்றது தும்பி வயல்களை நாசம் செய்யும் பூச்சிகளை அளிக்கின்றது காகம் கழிவுப் பொருட்களை உண்ணும் நான் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் வாழுகின்ற வீட்டு சூழலில் காகங்கள் கூட்டமாக காணப்படும் ஆகவே காகம் என்ன செய்யும் என்று சொன்னால் நாங்கள் வீசுகின்ற கழிவு பொருட்களை தான் உட்கொண்டு எங்களுடைய சூழலை சுத்தப்படுத்துகின்ற செயற்பாட்டை இந்த காகங்கள் செய்கின்றது கிளி சூழலுக்கு அழகை தருகின்றது கிளியை பார்த்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிளியினுடைய குரல் கேட்பதற்கு எங்களுக்கு விருப்பம் எங்களுடைய சூழலுக்கும் எங்களுடைய மனதுக்கும் ஒரு மகிழ்வை தருகின்ற ஒரு பறவையாக இந்த கிளி காணப்படுகின்றது பசு நாங்கள் வீட்டில் விரும்பி வளர்க்கின்ற ஒரு மிருகம் விலங்கு இந்த பசுவிடமிருந்து நாங்கள் தூய்மையான பாலை பெற்றுக்கொள்கின்றோம் இந்த பால் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எங்களுக்கு உதவி செய்கின்றது இவ்வாறாக நாங்கள் வாழுகின்ற சூழலில் எங்களை சுற்றி பல விலங்குகள் வாழ்கின்றன அவை எமக்கு பல நன்மைகளை செய்கின்றன நாய் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிருகம் கல்வர்களிடமிருந்து வீட்டை பாதுகாக்கும் நாங்கள் வீட்டில் நாயை வளர்ப்பதற்கு காரணம் கல்வர்களிடமிருந்து நாய் வீட்டை பாதுகாக்கும் நாய் கல்வர்களிடமிருந்து வீட்டை பாதுகாக்கும் அதிகமாக நாங்கள் நாயை எங்கள் வீட்டில் விரும்பி வளர்க்கின்றோம் கல்வர்கள் யா அல்லது போனால் எங்களுக்கு தெரியாதவர்கள் யாராவது வீட்டிற்குள் நுழைந்தால் நாய் சத்தம் வைத்து எங்களுக்கு காட்டி தந்து விடும் அப்ப நாங்க எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு செல்ல பிராணியாக நாய் காணப்படுகின்றது பூனை எலிகளை அழிக்கும் பூனையை நாங்க வீட்டில் வளர்ப்பதற்கு காரணம் எலி தொல்லையிடமிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எலி தொல்லையிடமிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பிராணியாக பூனை காணப்படுகின்றது வெட்டுக்கிளி வயல்களை நாசம் செய்யும் பூச்சிகளை அழிக்கின்றது அறுவடை காலங்கள் நெருங்குகின்ற நேரத்தில் வெட்டுக்கிளிகள் கூட்டமாக வந்து எங்களுடைய பயிர்களை நாசம் செய்து போய் சென்றுவிடும் அந்த வேளையில் விவசாயிகள் மனம் உடைந்து போய்விடுவார்கள் வெட்டுக்கிளி வயல்களை நாசம் செய்கின்ற பூச்சிகளை அழிக்கின்றது எங்களுக்கு பயிர்கள் அறுவடை செய்கின்ற நேரத்தில் பல பூச்சி இனங்கள் எங்களுடைய பயிர்களை நாசம் செய்கின்ற நிலைமை நிலைமையை நாங்கள் அவதானிக்கலாம் இந்த வேளையில் வெட்டுக்கிளிகள் எங்களுக்கு உதவி செய்கின்றது அந்த பூச்சி இனங்களை அழித்து விடுகின்றது இவ்வாறாக நாங்கள் வாழுகின்ற சூழலில் பல்வேறு வகையான விலங்குகள் எங்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து தாவரங்களின் பயன்களை நாங்கள் வகைப்படுத்த போகின்றோம் அதன் அடிப்படையில் உணவுக்கு உதவும் தாவரங்கள் நாங்கள் நாளாந்தம் எங்களுக்கு தேவையான உணவை உட்கொள்வதற்கு எங்களுக்கு உதவுகின்ற தாவரங்களாக வாழை மா தலா முருங்கை தென்னை பப்பாசி பனை கொய்யா போன்ற பல தாவரங்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றன இதில் வாழை வாழைப்பழம் மட்டுமல்ல வாழை இலை வாழைப்பூ இவையெல்லாம் நாங்கள் எங்களுடைய உணவுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம் வாழைக்காய் இவ்வாறாக வாழை மரத்தில் பல தேவைகள் பல உணவு தேவைகள் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்படுகின்றது மா மாமரம் எங்களுடைய மாம்பழம் கனியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது மா இலை எங்களுடைய சம்பிரதாயங்களின் போது மா இலையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்றோம் பலாப்பழம் பலாப்பழம் நாங்கள் கனியை பெற்றுக்கொள்ளுகின்றோம் முருங்கை முருங்கையில் கீரை முருங்கை முருங்கைக்காய் என்பன எங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒன்றாக காணப்படுகின்றது தென்னை தென்னை மரத்தில் எங்களுக்கு எந்த ஒரு பொருளும் வீணா போனதே இல்லை எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் தென்னையில் இளநீர் தேங்காய் குறும்ப குருத்து எல்லாம் எல்லாமே எங்களுக்கு மிகவும் பயனுடையதாக காணப்படுகின்றது பப்பாசி பப்பாசி பழத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் பனை பனை மரத்திலிருந்தும் எந்த ஒரு பொருளும் வீணாக போவதில்லை பனை ஓலை அதிலிருந்து அலங்கார பொருட்களை நாங்கள் செய் செய்து கொள்ளுகின்றோம் பனையிலிருந்து ப பனங்காய் மற்றது ஒடியல் சாப்பிட்ருக்கிறீங்களா நீங்கள் ஒடியல் பனங்கிழங்கு இப்படி பல பல உணவு பொருட்கள் பனையிலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றோம் அவை எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு உறுதி செய்கின்ற ஒன்று கொய்யா 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 பழம் நீங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுகின்ற ஒன்று ஆகவே இவ்வாறாக உணவுக்கு உதவுகின்ற தாவரங்களாக இவற்றை நாங்கள் காணலாம் மருந்துக்கு உதவும் தாவரங்கள் நாங்கள் எங்களுடைய உடலில் எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் குறைகின்ற சந்தர்ப்பங்களில் எங்களுடைய மருந்து தேவைக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற தாவரங்களாக வேம்பு வேப்பமரம் நாவல் துளசி துளசி அநேகமாக எல்லோருடைய வீட்டிலும் துளசி மரம் காணப்படும் ஆடாத்தோடை கற்பூரவள்ளி தூதுவளை நொச்சி போன்ற பல தாவரங்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றன இதில் அந்த சளி எங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி ஏற்படுகின்ற ஒரு வருத்தம் சளி இந்த சளிக்கு நாங்கள் இதில் உள்ள பல தாவரங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அவை அந்த சளியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் எங்களுடைய உடலை சுறுசுறுப்பாக நாங்கள் எங்களுடைய நாளாந்த கடமைகளை விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நாங்கள் இவை செய்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக காணப்படுகின்றது வீட்டில் உங்களுடைய பெரியவர்கள் இருந்தால் அம்மம்மா தாத்தா இவங்கள்லாம் இருந்தா அல்லது அம்மா அவங்க என்ன செய்வாங்க கை மருந்துன்னு சொல்லுவாங்க இந்த தாவரங்களை பயன்படுத்தி எங்களுக்கு இந்த கை மருந்தை செய்து எங்களுக்கு சுகீனம் ஏற்படும்போது போது அவர்கள் உட்கொள்ள தருவார்கள் அந்த வேளையில் நாங்கள் உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது நீங்கள் அனைவருமே இந்த இவ்வளவு மருந்து மருந்துக்கு உதவுகின்ற தாவரங்களை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் பல பேருடைய வீட்டில் அல்லது வீட்டிற்கு அருகிலுள்ள சூழலில் இந்த மருந்து பொருட்கள் உள்ள தாவரங்கள் காணப்படுவதை நீங்கள் கன்றுப்பீர்கள் தளபாடம் செய்ய உதவுகின்ற தாவரங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய மரங்களாக காணப்படும் வீரை முதிரை பாலை வேம்பு கருங்காலி தேக்கு போன்ற இந்த மரங்கள் எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் எங்களுடைய வீட்டின் அயற்சூழலில் இவ்வாறான மரங்கள் காணப்படும் இந்த மரங்களை கொண்டு நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு தேவையான தளபாடங்கள் உங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற கட்டில் கதிரைகள் போன்ற பல பொருட்கள் வீட்டினுடைய கதவு ஜன்னல் போன்ற பல பொருட்களை செய்வதற்கு இந்த மரங்களுக்கு உதவியாக காணப்படுகின்றது அலங்கார பொருட்களை தருகின்ற தாவரங்களாக தென்னை பனை கமுகு மல்லிகை தாமரை ஓர்கிட்ஸ் அல்லி செவ்வரத்தை போன்ற பல தாவரங்கள் காணப்படுகின்றது இதில் நீங்க பார்க்கலாம் இப்போ இந்த சாமரை மல்லிகை மல்லிகைனா பூக்கள் இந்த பூக்களை நாங்கள் பல இடங்களில் நாங்கள் பார்த்துருப்போம் பல இடங்களில் தோட்டங்களாக வைத்து பராமரிப்பார்கள் ஏனென்று சொன்னால் இந்த பூக்களை கொண்டு அவர்கள் அழகான மாலைகள் வீட்டை அழகுபடுத்துதல் எங்களுடைய நிகழ்வுகள் நாங்கள் எங்களுடைய பாடசாலையாக இருந்தாலும் சரி சமய விழாக்களாக இருந்தாலும் சரி ஏனைய கொண்டாட்டங்களாக இருந்தாலும் சரி பல நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி சிறப்பாக செய்வதற்கு இந்த மலர்களை கொண்டு அவர்கள் அலங்காரம் செய்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த இந்த தாவரங்கள் இவை எங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய தாவரங்களாகவும் காணப்படுகிறது நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் ஆலயங்களுக்கு செல்வது உங்களுக்கு ஒரு கடமை நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லும்போது கோயில் விகாரைகள் இவற்றுக்கு நீங்கள் செல்லும்போது அவற்றுக்கு அருகில் இந்த மலர்களை விற்பனை செய்கின்ற கடைகள் அதிகமாக காணப்படும் அவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நீங்க கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையோடு போக மாட்டீங்க அதில் ரெண்டு பூ வேண்டாலும் வாங்கி கொண்டு போய்த்தான் கடவுளுக்கு வைத்து வழிபாடு செய்வீர்கள் இவ்வாறாக அலங்காரத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு அலங்காரங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த தாவரங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது தென்னை தென்னையிலேயும் நாங்கள் குருத்து எடுத்து நாங்கள் அதில் கூட அலங்காரங்கள் செய்வோம் தோர தோரனை கட்டுதல் என்று சொல்கிறது அது மங்கள நிகழ்வுக்கும் பயன்படுத்தப்படும் அமங்கள நிகழ்வுக்கும் இந்த தென்னையினுடைய ஓலை குருத்தோலையை எடுத்து நாங்கள் அந்த அதை நாங்கள் அலங்காரம் செய்து கொள்வோம் இவ்வாறாக பல தேவைகள் எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப இந்த அலங்காரத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு இந்த தாவரங்கள் பெரிய உதவியை தருகின்றது உதவியாக இருக்கின்றது உணவாக பயன்படுத்தப்படும் தாவரம் அந்த தாவரத்தினுடைய மரம் செடி கொடி பகுதிகள் எல்லாமே உணவு தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றது அந்த அடிப்படையில் தாவரத்தின் தண்டு தண்டாக கரும்பு கீரை இவற்றை நாங்கள் பார்க்கலாம் கரும்புல இருந்து நாங்கள் சீனியை பெற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த கரும்பை நாங்க வந்து பொங்கல் தைப்பொங்கல் வேளையில் நாங்கள் கரும்பை என்ன செய்வோம்ன்ற அலங்காரத்துக்காக வச்சுருப்போம் வீட்டில் வாசலடியில் நாங்கள் கட்டி வச்சுருக்கிறத காணலாம் இப்போ எங்களுக்கு தாவரத்தினுடைய தண்டு பகுதிகள் கூட எங்களுடைய பயன்பாட்டுக்கு உதவுகின்றது இலை கறிக்கு நாங்கள் ருசியை கூட்டுவதற்காக கருவேப்பிலையை பயன்படுத்துகிறோம் அகத்திக்கீரை அகத்திக்கீரை எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் இந்த அகத்திக்கீரையை உட்கொள்ளுகின்றோம் கிழங்காக மரவள்ளி வெற்றாலை இவை பயன்படுத்தப்படுகின்றது நிலத்தின் நிலத்துக்கு கீழே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கிழங்கு வகைகள் மரவள்ளி வெற்றாலை இவை வந்து உணவாக பயன்படுத்தப்படுகின்ற தாவரத்தினுடைய மரம் செடி கொடி பகுதிகள் காய் தேங்காய் கத்தரி தேசிக்காய் இவை எங்களுக்கு காயாக பயன்படுத்தப்படுகின்றது தேங்காய் உங்களுக்கு என்ன தேவைக்காக வீட்டில் அம்மா பயன்படுத்துகிறாங்க தேங்காய் நாங்கள் எங்களுடைய உணவுக்கு சுவையூட்டுவதற்காக தேங்காயை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதிலிருந்து பால் பெற்றுக்கொள்கிறோம் தேங்காய் பூவை பெற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய உணவு தேவைக்கு ஏற்ப நாங்கள் இந்த தேங்காயை பயன்படுத்தி கொள்ளுகின்றோம் கத்தரி தேசிக்காய் தேசிக்காய் நீங்கள் பல தேவைகளுக்கு வீட்டில் பயன்படுத்தப்படுவதை காணலாம் பழம் வாழை திராட்சை பல போன்றன பழங்களாக பயன்படுத்தப்படுகின்றது பூ வாழைப்பூ வாழைப்பூ எங்களுடைய உணவுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயன்படுகின்ற ஒரு பொருளாக வாழைப்பூ காணப்படுகின்றது இவ்வாறாக உணவாக பயன்படுத்தப்படுகின்ற தாவரத்தினுடைய மரம் செடி கொடி பகுதிகள் என்னென்ன தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பன இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்து விலங்குகளை பின்வரும் தலைப்புகளில் நாங்கள் வகைப்படுத்தப்படும் இவ்வளவு நேரமும் தாவரங்களை வகைப்படுத்தி இருந்தோம் இப்போது நாங்கள் விலங்குகளை வகைப்படுத்துகின்றோம் அந்த அடிப்படையில் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்ற பூச்சி இனங்களாக தேனியும் வண்ணத்தி பூச்சியும் காணப்படுகின்றது சூழலில் இந்த தேனியும் வண்ணத்தி பூச்சியும் நீங்கள் பறந்து வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பூக்களில் போய் அவை தங்கி இருப்பதையும் பார்த்துருப்பீங்க அப்போ ஆகவே மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்ற பூச்சி இனங்களாக தேனியும் வண்ணத்தி பூச்சியும் காணப்படுகின்றது மனிதனுக்கு நோயை பரப்புகின்ற விலங்குகளாக உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரெண்டு விலங்கையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க நுழம்பு எலி இப்போ எல்லாம் நுழம்பு பின்னேற அஞ்சு மணிக்கு பிறகு சில வீடுகளில் இருக்கவே முடியாத அப்படியே தூக்கிட்டு ஓடிடும் கூட்டமாக வரும் நுழம்பு ஆளே தூக்கிட்டு ஓடிடும் அனுபவத்தை நீங்கள் நன்கு பெற்றிருப்பீர்கள் நுளம்பு எங்கள் எங்களிடமிருந்து ரத்தத்தை என்ன செய்து விடுகிறது குத்தி எடுத்துட்டு போயிடுது அந்த நுளம்பு கடிச்சிட்டு போனப்புறம் அந்த இடம் சரி எங்களுக்கு வலிக்கும் சரியா ஆனால் அந்த நுளம்பிலிருந்து நாங்கள் என்ன செய்கின்றோம் நோயை பெற்றுக்கொள்ளுகின்றோம் அடுத்து எலி எலி எங்களுக்கு நோயை பரப்புகின்ற ஒரு பிராணி இந்த எலி எங்களுக்கு எலியின் ஊடாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பல வருத்தம் எங்களுக்கு வருகிறது அதை நாங்கள் இப்போ பின்பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த நுழம்பும் எலியும் எங்களுடைய சூழல்ல எங்களுக்கு நோயை பரப்புகின்ற ஒரு விலங்காக காணப்படுகிறது உலாவும் விலங்குகள் வவ்வால் ஆந்தை இவை இரண்டும் இரவில் தான் உலாவும் வவால் இரவில் வந்து என்ன செய்யும் மரங்கள் பல மரங்கள் இருந்தால் பழங்களை கடித்து நாசப்படுத்தி விட்டு போய்விடும் அடுத்தது ஆந்தை நச்சுத்தன்மையுடைய ஊர்வன பார்த்துருப்பீங்க நீங்கள் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் நாகப்பாம்பு எண்ணெய் விரியன் பெரிய வயல்வெளிகளில் உள்ள இடங்களில் இந்த பாம்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் கூடுதலாக கிராமப்புற சூழலில் நாங்கள் அடிக்கடி அடிக்கடி சந்திக்கின்ற ஒரு விலங்காக இந்த பாம்பு வகைகள் காணப்படும் வயல் வழி ப வழிகளில் கூடுதலாக காட்டுப்பகுதிகள் ஆண்டிய பகுதிகளில் இந்த பாம்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வீடு வீட்டுக்கு அண்மையில் இருக்கின்ற அயல் சூழல் ஒரு கிராமப்புற சூழலாக இருந்தால் அல்லது காட்டுப்பகுதியாக இருந்தால் இந்த நண்பர்களையெல்லாம் நீங்கள் அடிக்கடி கண் நூடாக பார்க்கின்ற சந்தர்ப்பம் வாய்ப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அடுத்து சூழலில் தாவரங்கள் நகரப்புற சூழலில் தாவரங்கள் என்பது மிகவும் ஒரு என்னென்று சொல்லலாம் அந்த நகரப்புற சூழலில் உள்ள தாவரங்கள் இயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கார் அது செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் அந்த தாவரங்கள் வந்து இப்போ நல்ல செழிப்பாக அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது நாங்கள் தானே உருவாக்குறோம் சாடிகளில் ஒரு பெரிய பெரிய அந்த பாத்திரங்களில் நாங்கள் அந்த மரங்களை நாங்கள் வளர்த்திருப்போம் அழகுக்காக வளர்த்திருப்போம் அந்த நகர்ப்புற சூழலில் காணப்படுகின்ற தாவரங்கள் வந்து பசுமையை எங்களுக்கு அதிகமாக தரும் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் எங்களுக்கு பசுமையை தருகின்றது அவ்வாறாக நகர்ப்புறங்களில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தாவரங்கள் சிலதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் நாங்கள் உருவாக்குறது நகர்புறங்களில் நாங்களாக அந்த தாவரங்களை உருவாக்குறோம் காரணம் நகர்ப்புறங்களில் தாவரங்கள் என்பது குறைவு அபிவிருத்திக்காக எங்களுடைய தேவைகள் அதிகம் என்பதற்காக நாங்கள் அந்த தாவரங்களை அழித்து விடுவோம் ஆகவே நாங்கள் தாவரங்களை உருவாக்குகின்றோம் ஆனாலும் செழிப்பாக வளர்வது என்பது குறைவு ஓரளவு தாவரங்கள் அங்கே காணப்படும் கிராமப்புற சூழலில் தாவரங்கள் இந்த காட்சியை பாருங்க இங்கே பாருங்க நெருக்கமான தாவரங்கள் பெரிய மரங்களாக இருக்கு நல்லா செழித்து வளர்ந்து காணப்படுது இங்கே நல்ல பெரிய மரங்கள் இந்த இந்த மரம் வளர்றதுக்கு ஒரு பெரிய இடம் தேவை ஆனால் நகர்ப்புறத்தில் இந்த மரத்தை கொண்டு போய் வைக்கலுமா முடியாது இதை இப்படி பெரிய இடத்துல இருக்கின்ற மரம் காணப்படுகின்ற இடம் இங்கே ஒரு பெரிய மாடியை நகர்ப்புறத்தில் கட்டி விடுவார்கள் கிராமப்புறங்களில் இவ்வாறான மரங்கள் காணப்படும் இவ்வாறான மரங்கள் பறவைகள் விலங்குகள் வாழுகின்ற வாழிடமாக காணப்படும் அப்போ இந்த கிராமப்புற சூழலுக்கு அழகை தருகின்ற ஒரு இடமாக காட்சியாக இந்த மரங்கள் காணப்படும் இவ்வாறான பல மரங்கள் அங்கே காணப்படும் இங்கே பாருங்க நெருக்க நெருக்கமாக மரங்கள் இருக்கு வேண்டாம் அங்கே இடம் அதிகம் காணப்படுவதால மரங்கள் அங்கே கூடுதலாக இருக்கும் பசுமை இருக்கும் இயற்கையாக இவை காணப்படும் நல்ல செழித்து வளர்ந்து காணப்படும் அப்படியான ஒரு தான் நீங்க இங்க பாக்குறீங்க அப்ப மரங்கள் அதிகமாக காணப்படுகின்ற இடங்களாக கிராமப்புற சூழலை நாங்க அவதானிக்கலாம் மனிதனால் தாவரத்திற்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் தாவரங்களுக்கு மனிதன் எந்த விதை விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றான் கட்டடங்களை கட்டுவதற்காக தாவரங்களை அளிக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய குடியிருப்புகளை நாங்கள் அமைப்பதற்காக அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக தாவரங்களை நாங்கள் அளிக்கின்றோம் தளபாடங்கள் செய்வதற்கு மரங்களை வெட்டுகின்றோம் எங்களுடைய வீட்டு தேவைக்கு தேவையான தளபாடங்களை நாங்கள் தயாரிப்பதற்கு மரங்களை நாங்கள் அளிக்கின்றோம் தொடர்ச்சியான கிருமிநாசினி நாசினி பாவனை நாங்கள் கிருமி பாவனை தொடர்ச்சியாக நாங்க மேற்கொள்றதால தாவரங்கள் சிறிய சிறிய தாவரங்கள் இந்த புட்கள் போன்ற தாவரங்கள் அழிவுக்கு இட்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அழிப்பதால் ஏற்படுகிற பாதிப்புகளுக்குள் எங்களுக்கு நாங்களே அழிவை தேடிக் கொள்கின்றோம் சுத்தமான காற்று எங்களுக்கு கிடைக்காது ஏனென்றால் தாவரங்கள் எங்களுக்கு செய்கின்ற பெரிய நன்மை ஒக்சிசன் காற்றை எங்களுக்கு தந்து கார்பனை ஆக்சைட்டை தாங்க சுவாசிக்கிறது அப்போ நாங்கள் தாவரங்களை அழிப்பதால் எங்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்காமல் போகின்றது எங்களுடைய சூழலில் வழி மாசடைவதற்கு நாங்களே வழிவகையை ஏற்படுத்தி கொள்ளுகின்றோம் மழையின்மை மழை எங்களுக்கு கிடைக்காம வறட்சி வெப்பம் கடும் வெயில் இது இவையெல்லாம் சந்திப்பதற்கு இந்த தாவரங்களை நாங்கள் அளிக்கிறது ஒரு காரணமாக இருக்கிறது மண்ணரிப்பு ஏற்பட் தாவரத்தின் வேர்கள் மண்ணை இறுக பற்றி பிடித்து வைத்துக்கொள்ளும் மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படும்போது மண் அரித்து செல்லப்படாமல் தடுத்து பாதுகாக்கும் நாங்கள் இந்த தாவரங்களை அழிப்பதால் மண் அரித்து செல்லப்படுகின்றது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மண் கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு நிலைமை அங்கே ஏற்படுகின்றது புவி வெப்பம் அடைதல் புவி வெப்பமடைதலின் ஊடாக எங்களுக்குத்தான் தீமை வெயில் வந்ததுன்னு சொன்னால் எங்களால் தாக்கு பிடிக்கவே முடியல ஐயோ சரியான வெக்கையா இருக்குதுன்னு சொல்லுவோம் புழுக்கமாக இருக்குதுன்ட்டு அப்போ இந்த தாவரங்களை நாங்கள் அழிப்பதால் பூமி வெப்பம் அடைகின்றது அப்போ ஆகவே தாவரங்களை அழிப்பதால் எங்களுக்கு அதிகமான பாதிப்புக்கள் தான் ஏற்படுகின்றது இப்போ நாங்களே தான் எங்களுக்கு பாதிப்பை உருவாக்கி கொள்ளுகின்றோம் தாவரங்களை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் நாங்கள் தானே எங்களுடைய தேவைக்காக தாவரங்கள் அளிக்கிறோம் இப்ப இந்த தாவரங்களை நாங்கள் எவ்விதமாக பாதுகாக்கலாம் அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது நாங்கள் மரங்களை நடுதல் இப்போ நாங்கள் ஒரு பக்கம் எங்களுடைய தேவைக்கு மரங்களை வெட்டுறோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு அஞ்சு மரத்தை நாங்கள் உருவாக்குவோம் இப்போ மரங்களை நாங்கள் நட வேண்டும் தேவைக்கு மேலதிகமாக மரங்களினை வெட்டுவதை தடுக்க வேண்டும் நாங்கள் காரணமே இல்லாமல் மரங்களை வெட்டுவோம் சும்மா வெட்டுறது அப்ப அந்த நிலைமையை நாங்கள் தவிர்க்கணும் எங்களுடைய தேவைக்கு நாங்கள் மரங்களை வெட்டோனும் தேவைக்கு மேலதிகமாக நாங்கள் மரங்களை தடுக்க வேண்டும் மரங்கள் தொடர்பான சில சட்ட விதிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும் மரங்களை வெட்டுவது தொடர்பாக சில நடவடிக்கைகள் இருக்கு சட்ட நடவடிக்கைகள் இருக்கின்றது அந்த நடவடிக்கைகளை நாங்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் இவ்வாறாக நாங்கள் பின்பற்றும் போது இந்த தாவரங்களை நாங்க பாதுகாக்க கூடியதாக இருக்கின்றது விலங்குகள் எதிர்கொள்கின்ற சவால்கள் விலங்குகள் எதிர்கொள்கின்ற சவால்களாக சீரற்ற காலநிலை சீரற்ற காலநிலைக்குள்ள வெயில் மழை விலங்குகளுடைய வாழிடமாக தாவரங்கள் காணப்படுகின்றது அந்த தாவரங்களை நாங்கள் அளிக்கும்போது விலங்குகளுக்கு வாழிடமற்று போகின்றது அதே வேளையில் வெயில் விலங்குகளுடைய வாழ்விடத்துக்கு அது எங்களுக்கு பாதிப்பை கொடுக்கின்றது அதே நேரத்தில் மழை மழையும் விலங்குகள் எதிர்நோக்குகின்ற சவால்களாக காணப்படுகின்றது பகைவர்களின் அச்சுறுத்தல் நாங்கள் எங்களுடைய தேவைக்காக விலங்குகளை நாங்கள் வேட்டையாடுகின்றோம் வேட்டையாடும்போது அந்த விலங்குகள் என்ன அழிவுக்கு உட்படுத்தப்படுகின்றது நோய் விலங்குகளுக்கும் எங்களைப் போல நோய் வரும் அந்த நோய் விலங்குகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது விலங்குகளின் வாழிடம் அழிக்கப்படல் நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக விலங்குகள் வாழுகின்ற பகுதிகளை நாங்கள் அழிக்கின்றோம் அழிக்க விலங்குகளின் வாளிடம் அற்று எதிர்நோக்குகின்றன விலங்குகள் அழிவதால் ஏற்படுகிற பாதிப்புகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் விலங்குகள் நாம் வாழுகின்ற சூழலில் காணப்படுகின்ற விலங்குகள் எங்களுக்கு உதவி செய்கின்றது நன்மை செய்கின்றது இப்போது சூழல் சமநிலை குழப்பப்படுகின்றது அந்த விலங்குகளை நாங்கள் அழிக்கிறதால எங்களுக்கு சூழல் சமநிலை குழப்பப்படுகின்றது உணவு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது சுய தொழில் வாய்ப்பை நாங்கள் இழக்க நேரிடுகின்றது இவ்வாறாக விலங்குகளை நாங்கள் அழிப்பதால் பல்வேறு பாதிப்புகளை நாங்கள் தான் சந்திக்கிறோம் விலங்குகளை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் நாங்கள் எங்களுடைய வீடு வீட்டு சூழல் வீட்டுக்கு அருகிலுள்ள உள்ள சூழலில் காணப்படுகின்ற விலங்குகளை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளாக சூழலில் உள்ள விலங்குகளின் வாழிடங்களை பாதுகாத்தல் அந்த விலங்குகள் வாழ்வதற்குரிய காட்டு பகுதிகளை நாங்கள் பாதுகாக்கிறது மட்டுப்படுத்தப்பட்ட உணவு தேவைகளுக்கு விலங்குகளை பயன்படுத்துதல் தேவைக்கு மேலதிகமாக நாங்கள் விலங்குகளை அளிக்காமல் இருப்பது விலங்குகளுக்கு நோய் ஏற்படும் போது நாங்கள் அந்த விலங்குகளை பராமரிக்க வேண்டும் அதே வேளையில் சரணாலயங்களை அமைத்தல் சில இடங்களில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது சரணாலயங்கள் வட பகுதியில் சுண்டிக்குளம் மென்னார் போன்ற இடங்கள் சரணாலயங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன சில காலப்பருவ கா பருவ பேச்சு காலங்களில் சில பறவைகள் இடம்பெயர்ந்து இந்த இடங்களுக்கு வருகின்றது இவ்வாறாக நாங்கள் சரணாலயங்களை அமைத்து விலங்குகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் விலங்குகளால் மனிதர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் நாங்கள் நிறைய சவால்களை சந்திக்கின்றோம் ஜானையின் அட்டகாசம் அண்மை காலங்களில் நியூஸில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஜானையினுடைய அட்டகாசத்தால் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் பல தொல்லைகளை சந்திப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் விஷமுள்ள பாம்புகள் விலங்குகளால் பரப்பப்படும் நோய்கள் விசநாய் கடித்தல் இவ்வாறாக பல பிரச்சனைகளை நாங்கள் விலங்குகளிடமிருந்து சந்திக்கின்றோம் விலங்குகளால் பரப்பப்படுகிற பேதி போன்ற பல நோய்கள் பரப்பப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது விலங்குகளால் பரப்பப்படும் நோய்களில் இருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளாக வீட்டில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை அகற்றல் வீட்டின் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக பேணல் கழிவுகளை முறையாக அகற்றல் இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளும்போது விலங்குகளால் பரப்பப்படுகிற நோய்களில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும் அடுத்து நாங்கள் இவ்வளவு நேரமும் கற்றுக்கொண்ட விடயமாக வீட்டுச்சூழலில் காணப்படும் தாவரங்கள் மற்றும் அவற்றின் நன்மைகள் வீட்டுச் சூழலில் காணப்படும் விலங்குகள் மற்றும் அவற்றின் நன்மைகள் இலங்கையில் காணக்கூடிய இடம்பெயர் பறவைகள் எமது சூழலில் உள்ள தாவரங்கள் விலங்குகள் அவை எதிர்கொள்கின்ற சவால்கள் தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை இன்று கற்றுக்கொண்டோம் மீண்டும் நீங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்தும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகின்றது ஆகவே உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் உங்களுடைய பாட ஆசிரியரோடு தொடர்பு கொள்ளுங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள என்னை யூடியூப் தளத்தின் ஊடாக நீங்கள் பிரசி பிரவேசிப்பதன் ஊடாக மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஓர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்